சதா சிவா நாளெல்லாம் சொல்ல சிவா சிவா நாம் இங்கு வாழ சதா சிவா ஓம் நமச்சிவாய. ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு நாயனார். மண்ணிலே பிறந்த யாவரும் மகேசனை தொழுது இம்மையிலும் மறுமையிலும் இன்புற்று வாழும் நிலையை அடையும் பொருட்டு சிவபெருமானின் அடியவர்களாகி நற்கதி அடைந்த 63 நாயன்மார்களை பற்றி பாடினியில் பதிவிட்டு வருகிறோம். இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் நாயனார் கூற்றுவ நாயனார். கூற்றுவ நாயனார் பிறந்த மாதம் ஆடி மாதம். பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை. திரு அவதார திருத்தலம் சோழ நாட்டைச் சேர்ந்த களப்பால் என்னும் திருக்கடந்தை. வீரத்தோடு விவேகமும் இருந்தால் பெரும் பேரும் புகழும் அதிகாரமும் ஒருவரை சேரும். இதில் வியப்பொன்றுமில்லை. இத்துடன் சிவன்பால் அன்பும் மிகுந்து காணப்பட்டால் அவரே இம்மூ உலகிற்கும் முடிசூடா மன்னன். ஆம், இவரும் முடிசூடா மன்னன்தான். இவர் கதையின் சுவாரஸ்யமே இதுதான். கவிஞர் குறிப்பால் இவர் கதையை வரிகளாய் இழைக்கிறார். கவிதையை வாசித்த பின் கதைக்குள் போவோம். பெற்றது பொருளும் பொன்னும் அரசர்க்கிணை உற்றது பெருந்துயர் மணிமுடி இல்லா நிலை தந்தனன் கூத்தன் தன் திருவடியை மணிமுடியாய் கொண்டது கூற்றனார் தலையே தவிப்பில்லா மகிழ்வே. சோழ நாட்டில் சோற்றுக்கு பஞ்சமில்லை என்பது வழக்கு சொல். சோமசுந்தர கடவுளாகிய செக்கனார் கோயில்களுக்கும் அங்கு பஞ்சமில்லை. அவரின் அன்புக்கு உகந்தவர்கள் 63 நாயன்மார்கள் மட்டுமல்ல, அங்கு வாழ்ந்த 1000 அடியார்களும் சிவனாரின் சொந்தங்களே. அத்தகு பெருமை மிக்க திருத்தலம்தான் களப்பால் எனும் திருக்களந்தை. கூற்றுவ நாயனார் இவர் களப்பிரர் எனும் வீர குலத்தில் பிறந்தவர். கூற்றுவன் எனும் சொல் காலனை குறிக்கும் சொல். அச்சத்தை பெயரிலேயே அறிவிப்பவன் யமன் என அழைக்கப்படும் காலன். யமன்தான் கூற்றுவ நாயனார் ஆனானோ என அன்பர்கள் எண்ணிவிட வேண்டாம். இவரின் வீரத்தால் இவரின் இயற்பெயர் மறைந்து இப்பெயர் நிலைத்தது. இவர் பெரும் வீரராய் களம் பல கண்டு வெற்றி வாகை சூடியவர். சீரும் சிங்கமென இவர் சீறி பாய்ந்து பல மன்னர்களை தோல்வியுறச் செய்ததால் அவர்களுக்கெல்லாம் இவர் கூற்றுவனாக காட்சியளித்தார். பகைப்போருக்கெல்லாம் கூற்றுவனாக ஆனவரே இன்று நாம் காணும் கூற்றுவ நாயனார். இவர் சிவனை வணங்கிவிட்டுத்தான் நாளை தொடங்குவார். சிவமந்திரமாகிய நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்துதான் இவரின் வேதம். சிவனடியார்கள்தான் இவர் சுற்றம். போரும் போர்க்களமும் தான் இவரின் வாசம். எல்லா மன்னர்களையும் வெற்றி கொண்டார் இவர். மூவேந்தர்களும் இவரிடம் தோற்றவர்களே. இருப்பினும் மணிமகுடம் சூட்டி மன்னனுக்கு மரியாதை செய்யும் உரிமை அக்காலத்தில் தில்லை வாழ் அந்தனர்களுக்கே வழி வழியாய் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பெருமைக்குரிய மணிமகுடமும் விழா முடிந்த பின் திரும்ப அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அந்த மணிமகுடம் சோழ வழி தோன்றல் மன்னர்களுக்கே உரியது. அவர் குல மன்னர் தம் தலையை மட்டுமே அது அலங்கரிக்கும். பிற மன்னர்கள் வெற்றி பெற்றாராயினும் மணிமகுடம் ஏற்க தகுதியற்றவர் என வழக்கம் நடைமுறை பழக்கமாயிருந்தது. கூற்றுவனாருக்கு ஒரு ஆசை. அதுவும் திருச்சிற்றம்பலத்தின் தூண்டுதல்தான்.
கூற்றனார் குறுநில மன்னர். பல பெரும் மன்னர்களையும் போரில் தோற்கடித்து வெற்றி பெற்றவர். ஆகவே பெற்ற வெற்றியின் பரிசாக தில்லை வாழ் அந்தனர்களால் சோழர்களுக்கே உரிய அந்த மணி மகுடத்தை தன் தலையில் சூட்டிக்கொள்ள எண்ணினார். நேரே தில்லை அந்தனர்களிடம் போய் அவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். கூற்றுவனே வந்து மணிமகுடம் சூட்ட சொல்லி கேட்டதும் அவர்களுக்கு குலை நடுங்கி போனது. வெற்றி வாகை சூடினும் தங்கள் சோழகுல வாரிசு மன்னர் அல்ல. இந்த மணிமகுடம் அவர்கள் குலத்துக்கே உரியது, தங்களுக்கு உரியது அல்ல என்று சொல்லிவிட்டு அன்றிரவே மணிமகுடத்தை பத்திரமாய் வேறு இடத்தில் வைத்துவிட்டு கூற்றுவன் கோபத்துக்கு ஆளாவோம் என அஞ்சி உறைவிட்டே அகன்றனர். கூற்றுவன் சிவசீலன், அறநெறி தவறா ஆன்றோன் என அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நிகழ்ந்ததை அறிந்த கூற்றுவன் மனம் வருந்தினான். மணிமகுடம் சூட தகுதியற்றவன் என ஆன நிலை அவனை புண்படுத்தியது. வீரத்திற்கான வெகுமதியை எதிர்பார்ப்பது அல்லது ஏற்பது வீரர்களின் வெற்றிக்கான மரியாதையும் கௌரவமும் ஆகும். அது கூற்றுவனுக்கு தரப்படவில்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவன் சிவநெறியாளன் அல்லவா, சிந்தையில் மட்டுமே கவலை. நான் பெற்ற எல்லா வெற்றிக்கும் புகழுக்கும் நான் நாள்தோறும் வணங்கும் நாதன் சிவனே காரணம் என நான் நன்கு அறிவேன். அவனன்றி அணுவும் அசையாது. எனவே நான் மணிமகுடம் தரிப்பதை அவரே விரும்பவில்லை போலும். இல்லையென்றால் எனக்கு மணிமகுடம் சூட்ட அந்தனர் பயத்திலாவது இசைந்திருப்பாரே என்று பலவாறு எண்ணி வருத்தத்தோடு உறங்கினான். கலங்கி போன அவனுக்கு எம்பெருமான் கனவில் தோன்றி, மணிமகுடம் உன் சிகைக்கு உகந்ததோ, அதைவிட என் திருவடியே உன் மணிமகுடம் என கூறி தன் திருவடியை கூற்றுவன் தலைமேல் அன்போடு வைத்தார் தில்லை கூத்தர். எப்பேற்பட்ட பாக்கியம்! இக்கருணை சிவனன்றி அன்பருக்கு யார் தருவார்? மனநிறைவோடு எப்பொழுதும் தன் தலையை இரு கைகளாலும் தொட்டு வணங்கி பன்னெடுங்காலம் மகிழ்வோடு ஆண்டிருந்தார் கூற்றுவனாயனார். சுழலாம் உலகில் சூழும் ஆசை விளக்கும் கழலாம் நடன சிவ ஓசை, தனதாம் எண்ணி சிவனை நினைக்க உனதாமாகும் உலகப் பொருளே. திருப்பெருந்துறை சிவனே போற்றி, திருவிளையாடல் நாயகா போற்றி, திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.